ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வெங்கடேஷ் ஃபர்னிச்சர் ஒர்க்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, நெக்ஸ்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னா, சுவிட்ச் போர்டு ஒன்று கைத்தவறி கீழே வந்து உடஞ்சிருச்சு. சரி, வேறு வழியே இல்லை, இன்னொரு போர்டு வாங்கலான்னு பார்த்தா எப்படியும் மறுபடியும் பிளாஸ்டிக் போர்டு தான் அது, வாங்கி கீழே விழுந்து மறுபடியும் உடஞ்சிரும். அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, வுட்டில் போர்டு ரெடி பண்ண போகிறோம். சரி, போர்டு ரெடி பண்ண விட்டு வேணுமே. சரி, அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா, மரத்தில் யாருனே செஞ்ச ஃபர்னிச்சரோடைய வேஸ்ட் பீஸ்லேருந்து எடுத்து ஒரு சுவிட்ச் போர்டு நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். அந்த சுவிட்ச் போர்டு எப்படி ரெடி பண்ணுறோன்னு நீங்கள் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் போடுறத அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்களும் ஃபர்னிச்சர் எப்படி செய்யலாம்னு தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க போகலாம். இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி சைடு ஃப்ரேம்லாம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ பேக்கை அடைக்காங்க. எப்போதுமே எந்த ஃபர்னிச்சர் எடுத்துக்கிட்டாலுமே எப்போதுமே சைடு ஃப்ரேமை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபர்னிச்சராக இருந்தாலும் சரி, சுவிட்ச் போர்டாக இருந்தாலும் சரி, சேம் ப்ரொசீஜர் தான் எல்லாரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. We'll be right back.
சுவிட்ச் போர்டு நாங்கள் செய்தோன்னொன்னே ரெண்டு த்ரீ பின் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டோம். இதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து 60 ரூபா, ரெண்டு எண்ணா 120 ரூபாய்க்கு வாங்கி வச்சுக்கிட்டோம். இதில் வந்து நாங்கள் வந்து சுவிட்சு கனெக்ட் பண்ணல, ஏன்னா எங்களுக்கு வந்து அடிக்கடி நாங்கள் ஒர்க் ப்ராசஸ் யூஸ் பண்ணதுனால சுவிட்சை ஆஃப் பண்ணி போட்டு இருக்க முடியாது. அதனால் நாங்கள் வந்து ரெண்டு த்ரீ பின் மட்டும் வாங்கி ரெடி பண்ணி ஃபிட் பண்ணிக்கிட்டோம். நெத்தியில் வந்து ட்ரில் பண்ணிக்கிறதாங்க. ட்ரில் பண்ணிவிட்டு இதில் கரண்ட் எப்படி சப்ளை ஆகுதுன்னா, இதோடைய த்ரீ பின்னை வந்து கரண்டில் கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை போட்டால் ரெண்டு த்ரீ பின்லேயுமே லைன் வரும். உங்களுக்கு ஒரு டவுட் வரும், பிளாஸ்டிக்கில் தான் செஞ்சால் கீழே போட்டால் உடஞ்சிரும்னு சொன்னீங்களே, இப்போ உட்டில் செஞ்சாலும் கீழே போட்டால் அந்த த்ரீ பின் பிளாஸ்டிக்கில் தானே இருக்குது, அது உடஞ்சிடாதான்னு கேட்பீங்க. அது உடையாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி தான் புல் கூடு தட்டு வர்ற மாதிரி செட் பண்ணி இந்த போர்டு செஞ்சுருக்காங்க. அதனால் இது வந்து தலைக்குப்புற கீழே விழுந்தாலுமே பிளாஸ்டிக் வந்து எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. நீங்கள் அந்த போர்டை நல்லா கவனிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு